வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 10ஆம் தேதி முதல் மே மாதம் 16ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வேளம் வரை உரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வார பலனிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் matchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவ கிரகங்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள், மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட பொருட்கள், கருங்காலி மாலை, உத்திராட்சம் போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வார கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை முதலில் பார்க்கலாம். மேஷ ராசியிலே சூரிய பகவான் சுக்கிர பகவான் இருக்கிறார். ரிஷப ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். மேலும் கேதுவாகப்பட்டவர் கன்னி ராசியிலே இருக்கின்றார். சனியாகப்பட்டவர் கும்பராசியிலே இருக்கின்றார். செவ்வாய் ராகு புதன் போன்றவர்கள் மீனராசியில் இருக்கின்றார்கள். நாள் கோளாகப்பட்ட சந்திரன் வார ஆரம்ப நாட்களில் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து வார இறுதி நாளாக்கப்பட்ட மே மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசியிலே மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். இவற்றிலே இவ்வார கிரக பெயர்ச்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது மீனராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மே மாதம் 10ஆம் தேதி அன்றே மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். நம்மளுடைய சேனலிலே புதன் பெயர்ச்சிக்குரிய பலாபலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பார்ப்பதன் மூலம் புதனுக்குரிய பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் உங்கள் ராசிக்கு. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மேஷராசியிலே உச்சம் பெற்றிருந்த சூரிய பகவான் மே மாதம் 14ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு செல்கிறார். ரிஷபத்தில் குருவோடு சேர்க்கப்படுகிறார். பொதுவாக குரு சூரியன் சேர்க்கை என்பது சிவராஜ யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வாரத்தை பொறுத்தவரை கும்பராசியில் இருந்து ரிஷபராசி வரை தொடர்ச்சியாக கிரகங்கள் இருக்கின்றது. நாள்கோளாக சந்திரன் மட்டும் விலகுவார். எப்பொழுதும் ராகுவும் கேதுவும் எதிர் துருவங்களாக இருக்கக்கூடியவர்கள். எனவே ஏழு கோள்கள் கும்பராசியில் இருந்து ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்கின்ற வாரமாகவும் இவ்வாரம் அமைகின்றது. கேது மற்றும் சந்திரனை தவிர்த்து இனி நாம் உங்களுடைய ராசிக்கு இவ்வாரத்தில் எவ்வாறு பலாபலங்கள் அமைந்திருக்கிறது என்பதை தற்பொழுது காணலாம். மேஷராசிக்குரிய இவ்வார பலாபலங்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை விடாமுயற்சியை கொண்ட உங்களுக்கு இவ்வாறும் ஆண்டுகோள்கள் மிக சிறப்பாக இருக்கிறது. இரண்டிலே குருவும் ராசிக்கு 6 கேதுவும் 11 சனியும் இருக்கின்ற பலம் இவ்வாரத்திலும் தொடர்கின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்.
உச்சம் பெறுகிறார் இரண்டாம் இடத்தில், பிறகு நான்காம் இடத்தில் ஆட்சி பெறுவார் என்று சந்திரனி வாரத்தை பொறுத்தவரை மன ரீதியாக உங்களுக்கு துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார். ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் பதினோராம் இடத்தில் சனி இருப்பதனால் கோச்சார வேதியடிப்பில் சனியா செவ்வாயால் பாதிப்பில்லை. இருப்பினும் செவ்வாய் ராகுவோடு சேர்க்கப்படுகிறார். ராகுவோடு பிடியில் இருக்கின்றார். செலவுகள் கைமீறி இருக்கும். மருத்துவ செலவுகள் போன்றவைகள் ஏற்படலாம். வாகனங்கள் பழுதாகி அதற்குரிய தேவையற்ற ஒரு செலவுகள், எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. எனவே செலவுக்குரிய முன்னுசனையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். சிக்கன நடவடிக்கை நல்லது. ராசியிலே சூரியன், புதன், சுக்கிரன், இவற்றிலே சூரியன் இரண்டாம் இடத்துக்கு செல்வார் மே மாதம் பதினான்காம் தேதி. பொதுவாக இரண்டிலே சூரியன் அமர்வது சிறப்பில்லானால் சூரியனோடு இரண்டிலே இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பு இல்லை. எனவே சூரியன் இரண்டிலே அமர்கின்ற பொழுது குருவோடு சேர்க்கப் பெறுகின்ற சிவராதி யோகம் நன்மையை கொடுக்கும். தனஸ்தானத்தில் ஏற்படுவதனால் ராசிக்கு ஐந்துக்குரிய சூரியனும் ஒன்பதுக்குரிய குருவும் சேர்க்கப் பெறுகின்ற கோணத்துக்குரியவர்கள் சேர்க்கப் பெறுகின்ற சிறப்பான யோகம் ஐந்து ஒன்பது சேர்க்கை மிக பலம். இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் ஏற்படுவதனால் தன யோகம் கிடைக்கும். பண வரவு சிறப்பாக இருக்கும். ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் மனதிலே உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுப்பார். கலையை மீது ஆசையை கொடுப்பார். ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை விதைப்பார் சக்கர பகவான். ஆகையால் தான் கூறினேன், ஆடம்பர செலவுகளையும் தவிர்ப்பது நல்லது. இல்லை என்றால் வரவுக்கு மீறிய செலவுகள் இவ்வாரத்தில் ஏற்படலாம். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனஸ்தானத்தில் குரு அற்புதமாக அமர்ந்திருப்பதும் சூரியனோடு சேர்க்கப் பெறுகின்ற இவ்வாரத்தில் பண வரவு கை நன்றாகவே இருக்கும். வரவுகள் திருப்திகரமாகவும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வகையில் யோகமாகவும் தனலாபம் இருக்கக்கூடிய வாரம். அதே சமயத்தில் ராசியாதிபதி பனிரெண்டிலே இருப்பதனால் செலவுகளும் இருக்கும். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் முன்னோசனையோடும் செயல்படுவது, பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் ராசியிலே உச்சம் பெறுவதும் பிறகு இரண்டாம் இடத்தில் இருப்பதும் வார்த்தையிலே உயரதிகாரியும் பேசுகின்ற பொழுது பழகுகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் வேண்டும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வார்த்தையிலே மட்டும் நிதானம் வேண்டும். குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் பொறுமை காட்டுவது நல்லது பேச்சிலே. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது மிக சிறப்பானது. குடும்பஸ்தானத்தில் அவர் அமர்ந்திருப்பதனால் கணவன் மணி உறவிலே மகிழ்ச்சி சந்தோஷம். ராசியிலே சுக்கரன் அமர்ந்திருப்பதனால் சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு வாரமாகவும் இவ்வாரம் அமையும். மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு செல்வீர்கள். கணவன் மணி உறவுகளோடு, குழந்தைகளோடு, குடும்பத்தினரோடு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது. ஆக இந்த வாரம் சிறப்பான வாரமாக உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது. ராசியிலே சுக்கிரனும் பலமாக இருக்கின்றார். திருமண முயற்சியில் இவ்வாறு எந்த விதத்திலும் தடைகள் இல்லை. பெற்றோர்கள் முயற்சிக்கின்ற பொழுது நல்ல வரன் அமையும். வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காதே, பத்து பொருத்தம் பார்க்கக்கூடாது, தவறு. உங்கள் ஜாதகம், அதாவது மணப்பெண் ஜாதகம், மணமகன் ஜாதகம் ஒப்பிட்டு பார்ப்பது முக்கியம். ஆனால் கலைத்துறை என்று பார்க்கும் மிக ஏற்றமிகு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கும். படைப்புகள் வெளியீடுகளில் தடைகள் இருக்காது. வெற்றியை பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பெரிய முதலீடுகள் செய்தாலும் அவற்றில் எந்த விதத்திலும் சச்சரவோ அல்லது இடையூறுகளோ இல்லாத வாரமாக, ஒரு நட்புக்குரிய நல்ல ஒரு வாரமாக அமைந்திருக்கின்றது. அதாவது அரசியல் என்று பார்க்கின்ற ஒரு சாதகமான வாரம் இந்த வாரம். எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். மக்கள் ஆதரவு பதினொன்றில் சனி ஆட்சி பெற்றிருப்பதனால் பலமாக இருக்கின்றது. எனவே இந்த வாரம் அரசியலில் ஆரோக்கியமான வெற்றிகளை நீங்கள் அடைவீர்கள். இறுதியாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலே புதன் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக புதன் ராசியில் அமர்வது சிறப்பல்ல என்றாலும் இரண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் புதனால் பாதிப்பில்லை. இரண்டிலே குரு இருக்கிறார், எனவே பாதிப்பு இல்லை. தேர்வு முடிவுகள்லாம் வந்து விட்டது. அடுத்த கட்டத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். எனவே இப்பொழுது அதற்குரிய முயற்சியிலே எந்த விதத்திலும் தடைகள் இல்லை. பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். விரும்புகின்ற துறையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதே தடைகளோ குறுக்கீடுகளோ இருக்காது. எனவே மாணவ கண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம் இதுவே. மேஷராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன் ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறியவரும். இவை தகுந்த ஜோதிடங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்க நாளை பேசி அழைக்கலாம். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அல்வர்களே, எல்லோருடனும் இனிமையாகவும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர்கள் நீங்கள். கடின உழைப்பாளி. இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 12 இடத்தில் இருந்தாலும், பொதுவாக சுக்கிரன் 12 கோச்சார ரீதியாக அமர்வது சிறப்பான ஒன்று, நன்மையை தரக்கூடியது. இவ்வாரத்தை பொறுத்த 10 அன்று லாபத்தில் அமர்ந்திருந்த புதன் பகவான் 12 வருகிறார். பொதுவாக 12 புதன் அமர்வது கோச்சார ரீதியாக யோகம் அல்ல. ஆனால் 11 இடம் என்கின்ற மீன ராசியிலே கிரகம் இருந்தால் புதனால் பாதிப்பில்லை, கோச்சார வேத அடிப்படையிலே. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 11 இடத்திலே செவ்வாயும் ராகுவும் இருக்கின்ற இவ்வாறும் புதனால் எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. மேலும் ராசியாதிபதியும் பஜமாதிபதியும் சேர்க்கப் பெறுகின்ற யோகம் நன்மையை தரக்கூடியது. 2 இடம் மற்றும் 5 இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் ராசியாதிபதியான சுக்கரோடு சேர்க்கை பெறுவதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் போன்றவைகள் இருக்கின்றது. சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. குடும்பத்தினோடு உங்களுடைய நேரங்கள் செலவிடுவீர்கள் மகிழ்ச்சியாக. அதே சமயத்தில் உங்களுடைய ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்றார். 14 அன்று குருவோடு சூரியன் சேர்க்கை பெறுவார். அவ்வாறு சேர்க்கை பெறுகின்ற பொழுது குருவால் பாதிப்பில்லை. ஏனென்றால் ஜென்ம குரு என்று பார்த்தால் அது தவறு, அத கோச்சாரதியாக நல்ல பல நல்ல ஜென்மகுரு வனவாசம் என்பார்கள். ஆனால் குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் ராசியிலே 1 இடத்திலும் இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் குருவால் பாதிப்பில்லை, தடை செய்யப்படும், வேதகனாக அந்த கிரகம் செயல்படும். இங்கு சூரியன் 14 என்று சேர்க்கை பெறுகிறார் குருவோடு. ஆகையால் சூரியன் வேதகனாக செயல்பட்டு குருவோடைய அசுப பலன்களை தடை செய்வார். மேலும் குரு சூரியன் சேர்க்கை என்கின்ற சிவராஜ யோகம் உங்களுக்கு நற்பலங்களை கொடுக்கும். ராசியிலே குருவும் சூரியனும் சேர்க்கை பெறுகின்ற பொழுது மக்கள் ஆதரவு, மேலும் உங்களுடைய சமூகத்தில் மதிப்பு மரியாதை, சக ஊழியர்கள் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை போன்றவைகள் அடையக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு இருக்கின்றது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் ராகு யோகத்தை தருவார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். அதே சமயத்தில் சுப செலவுகள் போன்றவர்கள் ஏற்படும். தேவையான செலவுகளாகவே அவை இருக்கும். முதலீடுகள் செய்வீர்கள். எதிர்காலத்தில் அவை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கின்ற முதலீடாகவே அமையும். புதன் பேச்சுக்குரிய பலன்கள் தனியாக பதிவேற்றம் செய்திருக்கும். அவற்றை பார்ப்பதன் மூலம் மேலும் உங்களுடைய இந்த வாரத்துக்குரிய அமைப்பும் அவற்றை உங்களுக்கு அறிய வரும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் சிறப்பான ஒரு வாரமாக, தன யோகத்தை கொண்ட வாரமாக இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம். ராசியில் குரு அமர்ந்திருந்தாலும் சூரியன் சேர்க்கை பெறுகின்ற உயர் அதிகாரியுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். குரு உங்களுக்கு பகை கொண்டவர் என்றாலும் அவரே 11 இடத்துக்கு அதிபதி. ஆனால் சூரியன் அவர்கள் பார்க்கின்றபோது உங்கள் ராசிக்கு 4 இடத்துக்கு அதிபதி. அவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுகின்ற அமைப்பு உத்தியோக ரீதியாக உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். அரசாங்கத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாரமாக, யோகமான வாரமாக இருக்கின்றது. மற்றபடி உத்தியோகத்தில் உயர்வுகள் பெறக்கூடிய ஒரு நல்ல வாரம், யோகமான வாரமாகவே அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது 2 இடத்துக்குரிய புதன் பகவான் ராசியாதிபதியான சுக்கரனோடு சேர்க்கை பெற்றிருப்பதனால் குடும்பத்தின் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் இருக்கும். எந்த விதத்திலும் சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள், அழுத்தங்கள் போன்றவை இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை குழந்தைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடியது நல்ல ஒரு வாரமாக அமைந்திருக்கின்றது. அதனால் திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை தான். இருப்பினும் அவர் ராசிக்கு 7 இடத்தை பார்க்கிறார். அவர் ராசிக்கு 7 இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவ்வாறு பார்க்கின்றபடி திருமண முயற்சியில் சில தடைகள் இருக்கும் இவ்வாரத்தை பொறுத்தவரை. ஆனால் ஜாதகம் சாதகமாக இருந்தால், தசாபுத்தி சாதகமாக இருந்தால் நிச்சயம் பாதகம் இல்லை, முயற்சிக்கலாம். அடுத்ததாக கலைத்துறை. கலைத்துறையை பொறுத்தவரை யோகமான ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். புதிய செயல்கள், கடின உழைப்பை கொடுத்து அவற்றை வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். நன்மையும் மிக்கு பிறகு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டுகளும் பெரிய படைப்புகள் வெளியீடுகளில் தடைகள் இல்லாத ஒரு யோகமான வாரம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியல். அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் சூரியன் உங்கள் ராசிக்கு வந்த பிறகு அரசியலை பொறுத்தவரை வெற்றியும் யோகமும் இருக்கின்றது. எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். மக்கள் ஆதரவு 10 சனி இருப்பதனால் இருக்கின்றது. எனவே அரசியலில் எந்த விதத்திலும் தடைகளோ சஞ்சங்கள் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற ராசியிலும் 3 இடத்திலும் இருக்கின்ற அமைப்பு ஆகப்பட்ட நாட்கள் இந்த வாரத்தில் வருவதனால் உங்களுடைய முயற்சிக்கு மக்கள் ஆதரவு இருக்கும். இறுதியாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் 12 வந்தாலும், பக வீட்டில் அமர்ந்தாலும் சுக்கரோடு சேர்க்கப் பெறுகின்ற அமைப்பு கல்வியிலே தேர்வு முடிவுகள் வந்துவிட்டது. ஆகையால் புதிய விஷயங்கள், புதிய துறைக்கு, அதாவது உங்களுடைய மேற்படிப்பு செல்லக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரமும் இருக்கின்றது. அதுக்குரிய முயற்சி அவ்வாறு பார்க்கணும். அந்த முயற்சியிலே பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். தடைகள் எதுவும் இல்லை. நீங்கள் நினைக்கின்ற துறையை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரம். அதற்குரிய முயற்சியில் இந்த வாரம் தடைகள் இல்லை. இதுவே ரிஷபராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். தகுந்த ஜோதகங்களை எடுத்து வைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்க அலைபேசியில் இருக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெருக, பலம் பெருக.
மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். ஒரு காரியத்தை முடிந்தவரை உங்களுடைய எண்ணங்களிலே சிதறல்கள் இல்லாமல் காரிய வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உற்சாகமும் உத்வேகமும் உங்களிடம் இருக்கும். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வந்து மிக பலமாக அமர்கிறார். சுக்கரனோடையும் சேர்க்கை பெறுகிறார். மிக சிறப்பான வாரமாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது. காரணம், லாபத்தில் சுக்கரன் யோகாதிபதி, புதன் ராசியாதிபதி சேர்க்கை பெறுவதும், மற்றொரு யோகாதிபதியான சனியோடைய பார்வை சுக்கரன் புதன் பெறுவதும் சிறப்பானது. ஆகையில் 10ஆம் தேதி முதல் இந்த வாரம் 16ஆம் தேதி புதன் உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்திருப்பது யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சூரியன் 14ஆம் தேதி 12க்கு வந்தாலும் 11ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதனால் சூரியனால் பாதிப்பில்லை. அதே போலவே குருவாலும் பாதிப்பில்லை. 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் கோச்சார வேதி அடிப்படையில் குரு சூரியன் அசுப பலன்களை தரமாட்டார்கள். வாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்து செவ்வாயும் 9ஆம் இடத்து சனியும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கின்றன. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், லாபம் அதிகரிக்கும். புதிய செயல்கள் ஈடுபடுகின்ற போது எந்தவித தடைகளும் இல்லை. ஊழியர்களுடைய உழைப்பு சிறப்பாக இருக்கும். கடின உழைப்பை கொடுப்பீர்கள், அதற்குரிய வெற்றியும் அடைவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை தன யோகம் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பண விஷயத்தில் கவலை இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 12க்கு வருகிறார். பொறுமை தேவை உயர் அதிகாரியிடம் பழகுகின்ற பொழுது பேசுகின்ற பொழுது, காரணம் சூரியன் உயர் பொறுப்பை கொடுக்கக்கூடியவர், உயர் பொறுப்பில் இருக்கின்ற ஆதரவை பெறக்கூடிய வகிக்கிறார் சூரிய பகவான். 3ஆம் இடத்துக்குரிய சூரியன் 12ஆம் இடத்துக்கு வருவதால் கொஞ்சம் முயற்சியிலே உங்களுக்கு சோர்வுகள் இருக்கும். வேகமாக செயல்படாமல் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் மனதில். அவை வேண்டாம். எந்த ஒரு முயற்சியும் நீங்களே முழுமையாக அதுக்கு சிந்தித்து நீங்களே கவனமாக செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை இவ்வாறு மிக அவசியம் அவை. அடுத்ததாக பெண்களுக்கான பலனே, திருமணமான பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியில் வந்து அமர்வதும், பிற 2, 3 போன்ற இடங்களில் அமர்வதும்னால் சந்திரன் பலமாக இருக்கின்ற வாரத்தை பொறுத்தவரை, எனவே மன மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒருவிலே அன்பு பாசம், குடும்பத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் சண்டை சச்சரவுகள் போல இல்லை, மன அழுத்தம் போன்றவர்கள் இல்லை. இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கின்றது. அதாவது திருமணம் ஆகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு பலம் இல்லை, சுக்கரன் சாதகமாக இருக்கின்றான். தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் திருமண முயற்சியில் தடைகள் இல்லை, பெற்றோர்கள் அதற்குரிய முயற்சியில் ஈடுபடலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கரன் சாதகமாக இருப்பால் திருமண முயற்சியில் பெரிய தடைகள் இருக்காது. அதுக்கு அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கரன் மிக அற்புதமாக லாபத்தில் அமர்ந்திருப்பின்ற யோகத்தை பெற்றிருக்கிறீர்கள். 5ஆம் இடத்தை சுக்கரன் பார்க்கிறார். திடீர் பட வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் திருப்திகரமாக நிறைவேற்றக்கூடிய உடல்நல ஆரோக்கியம், ஆற்றல், திறன், வேகம், விவேகம் போன்றவைகள் இருக்கும். இந்த வாரம் கலைத்துறை ஏற்றுமதி வாரமாகவும் வெற்றியை பெறக்கூடியதாகவும் இருக்கின்றது. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்றபோது சூரியன் சாதகமற்ற நிலை இருக்கின்றார். இவ்வாரத்தை பொறுத்தவரை 14ஆம் தேதி அன்று 12க்கு வரை அனுமதி. அரசியலை பொறுத்தவரை பொறுமை நிதானம் என்றும், மக்களிடம் பழகுகின்ற பொழுது பேசுகின்ற பொழுது ஊழல்களை பேசுகின்ற பொழுது வார்த்தையிலே எச்சரிக்கை நிதானமும் தேவை. இறுதியாக மாணவ கண்மணிகள், இவ்வாரத்தை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் சுக்கரோடு சேர்க்கை பெறுவதால் தேர்வு முடிவுகள்லாம் வந்துவிட்டது. அடுத்த கட்டத்தில் நீங்கள் செல்லக்கூடிய நேரங்கள் இப்பொழுது. எனவே தேர்வு முடிவில் வந்துவிட்டனால் நீங்கள் எண்கின்ற துறை, எண்ணுகின்ற வகுப்பு போன்றவைகளே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இருக்கும். அதன் கூடிய முயற்சியை நீங்கள் ஈடுபடுவீர்கள். பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கும். இதுவே மிதுன ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாக உங்களுடைய யோக பலன்கள் அறியப்படும். ஒரு தகுந்த ஜூரங்களை எடுத்து வைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டு தந்து கொள்வோம். கீழே இருக்கிற அலைபேசியில் இருக்கிற வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெருக வளம் பெருக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சந்திர பகவான் லாபத்திலும், பிறகு ராசியிலும் வந்து அமர்கின்ற சிறப்பு உங்களுக்கு மனதிலே துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். செயல்கள் சிறப்பாக இருக்கும். அவற்றினால் நீங்களும் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் இருக்கின்ற புதன் பகவான் 10ஆம் தேதி அன்றே
ராசிக்கு 10 வருகிறார். 10 புதன் அமர்வது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. சுக்கரனும் 10 இருக்கின்றார். பொதுவாக சுக்கரன் 10 இருப்பது சிறப்பல்ல என்றாலும் 10 சுக்கரனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. சூரியனும் மற்றும் சுக்கரனும் சேர்க்கப்பெறுகிறார்கள். மேலும் சூரியன் 14 தேதி என்று லாபத்துக்கு வந்து குருவோடு சேர்க்கப்பெறுகிறார். 11 இடத்தில் ஏற்கனவே குரு பலமாக இருக்கின்றார். சூரியனும் 11 இடத்துக்கு வருவதனால் செயல்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல், திறன், தைரியம், தன்னம்பிக்கை, சமூகத்தில் மறுப்பு மரியாதை இருக்கும். அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்பது பாதிப்பை குறைக்கும். 3 இடத்தில் கேதுவும் 11 இடத்தில் குருவும் அமர்வதும், மேலும் குரு கேதுவை பார்க்கின்ற அமைப்பு யோகத்தை தருகின்றது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் 8 சனி இருப்பதனால் உங்களுடைய செயல்களிலே சில மன தடுமாற்றங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. முன் யோசனையும் செயல்பட்டீர்கள் என்றால் இவ்வாரத்தை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கும். பெரிய பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் அருகில் இருக்கின்ற சிவாலயம் சென்று சக்தியையும் சிவனையும் வணங்கி வருவது நல்லது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது புதிய முயற்சிகளிலே தடைகள் இருக்காது. லாபத்தில் அமர்கின்ற குரு, சூரியன் போன்றவர்கள் உங்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் தடைகள் இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிக்கூடிய தன்னம்பிக்கை, ஆற்றல், திறன் அதிகரிக்கும். அடுத்ததாக உத்தியோகம். 8 சனி இருந்தாலும் லாபத்தில் குரு அமர்ந்திருப்பதும் சூரியனும் சேர்க்கை பெறுவதனால் உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள், உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். அதே சமயத்தில் சக ஊழியர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் உங்களுக்கு எதிராக மனப்பான்கள் கொடுப்பார்கள். எனவே உங்கள் பெயரில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள், மற்றொரு விஷயத்தில் தலையிடாதீர்கள். மற்றபடி இந்த வாரம் சந்திரன் சாதகமாக இருப்பதனால் நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடைபெறும். புதிய செயல்கள் வெற்றியை தரும். அடுத்ததாக பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்கள் என்று பார்க்கின்ற குரு 11 இடத்து இருக்கிறார். இருந்தாலும் 7 இடத்துக்குரிய சனி 8 அமர்ந்திருக்கிறார். 7 சனியை விட அஷ்டம சனி அதிக கெடுபலங்களை கொடுக்கும். இதுவரை குடும்பத்தில் சில பண சஞ்சலங்கள், குழப்பங்கள் இருந்து வந்த நிலை குரு இப்போது லாபத்துக்கு இருப்பதனால், இந்த வாரத்தை பொறுத்தவரை 10 புதனும் இருப்பதனால் குடும்பத்தில் எந்த ஒரு பெரிய பாதிப்புகளோ சஞ்சலங்களோ குழப்பங்களோ இல்லை. கணவன் மணி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து வெளிப்படையாக பேசுவது நல்லது. குழந்தைகளாக மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு 8 சனி இருந்தாலும் குரு பலம் மிக சிறப்பாக இருக்கின்றது. எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை குரு உங்களுடைய ராசிக்கு 7 இடத்தை பார்ப்பதினால் திருமண முயற்சியிலே எந்த விதத்திலும் தடைகளோ அல்லது அதுக்குரிய சஞ்சலங்களான ஒரு சூழ்நிலைகளோ இல்லை. அனுகூலமான ஒரு வாரமாக திருமண முயற்சியில் இருக்கின்றது. பெற்றோர்கள் தாராளமாக ஈடுபடலாம். அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் சாதகமற்ற நிலை இருக்கின்றார். அதே சமயத்தில் புதன் சாதகமாக சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது 14 தனித்து இருக்கின்ற நிலை. சூரியன் பெயர்ச்சிக்கு பிறகு சுக்கிரன் புதன் மட்டும் உங்கள் ராசிக்கு 10 இருப்பார்கள். எனவே 14 தேதி அன்று உங்களுக்கு திடீர் திருப்பமாக சில வாய்ப்புகளும் நல்ல ஒரு வெற்றியை பெறக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற போது சூரியன் இந்த வாரத்தை பொறுத்தவர்களுக்கு சாதகமாக இருக்கிறார். எனவே கடகராசிக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இருக்கின்றது. இந்த வாரம் உங்களுக்கு அரசியலில் மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். புதிய முயற்சியில் பெரிய தலைவர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். மனம் குழப்பமில்லாமல் இருக்கும். எந்த ஒரு காரியமும் வெற்றியை கொடுக்கும். இறுதியாக மாணவ கண்மணிகள், புதன் மிக சாதகமாக இருக்கிறார். தேர்வு முடிவுகள்லாம் வந்துவிட்டது. அடுத்த கட்டத்துக்குரிய நிலை இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான ஒரு வாரமாக இருக்கிறது. பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். ஆசிரியர் வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள். இதுவே கடகராசி அன்பருக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜாதகமே முதன்மையானது. அவற்றை பார்ப்பது நல்லது. நலம் பெருக, வளம் பெருக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சூரிய பகவான் 9 இடத்திலிருந்து 14 10 வந்து குருவோடு சேர்க்கை பெறுவது பலமானது. குரு 10 இருந்தாலும் ராசிக்கு 9 இடத்தில் கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பில்லை. கோச்சார வேத அடிப்படையிலே 9 இவ்வாரத்தில் சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் போன்றவர்கள் இருப்பதனால் குருவால் பாதிப்பில்லை.
தன லாபாதிபதியான புதன் பகவான் எட்டில் தன லாபத்தை கொடுத்து வந்தவர். இப்பொழுது எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதுக்கு வருகிறார். பொதுவாக ஒன்பதில் புதன் அமர்வது சிறப்பல்ல. ஆனால் பதினோராம் இடத்துக்குரிய புதன் பகவான் பதினொன்றுக்கு பதினொன்றாக ஒன்பதாம் இடத்தில் பாவத் பாவமாக பலமாக இருப்பதனால் பண வரவு சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சியிலே தடைகள் இருக்காது. எண்ணிய காரியங்கள் எளிதாக நிறைவேறும். ஏழிலே சனி இருப்பதனால் சற்று மந்த நிலை இருக்கும் மனதிலே. ஆனாலும் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் முடித்து விடுவீர்கள். மன சஞ்சலங்கள் இல்லாமல் இருப்பவர்களுக்கு தவிர்ப்பது காக பூஜை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். சித்த வழிபாடு சிம்மராசிக்கு எப்பொழுதும் யோகத்தை கொடுக்கும். சிவ வழிபாடும் நன்மையை தரும். மற்றொரு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டிலே அமர்ந்திருக்கிறார். சுக்கு ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். இருந்தாலும் செவ்வாயும் ராகுவும் எட்டில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஏழிலே கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. ஆனாலும் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தை சற்று கோபத்தை காட்டுவீர்கள். எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் கடிந்து கொள்வீர்கள் மற்றவர்களை. அவை தவிர்ப்பது நல்லது. துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்கள் பத்தாம் இடத்துக்கு சூரியன் வந்த பிறகு தொழிலிலே மற்றும் வியாபாரத்திலும் முற்றேற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஊழியர்களுடைய உண்மையான ஒத்துழைப்பு இருக்காது. ஏழிலே சனி கண்ட சனியாக இருப்பதனால் ஒத்துழைப்பு இல்லை. இருப்பிலும் அதை பற்றியாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். உங்கள் வேலையை நீங்களே முடிக்க வேண்டும், முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கும். எனவே இவ்வாரத்தில் மற்றவர்கள் நம்புவதை நீங்களே எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற போது கவனமாகவும் தன்னிச்சையான முடிவுகளை எடுப்பது நல்லது. மற்றபடி தொழில் வியாபாரத்தில் பண வரவு இந்த வாரம் சற்று அதிகரிக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். ராசியை இரண்டாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார். உயர் அதிகாரிகள் உங்களை விட உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற பழகுகின்ற பொழுது கவனம் வேண்டும். சக ஊழியர்கள் உங்களை நட்பு பாராட்டாமல் பின்புறமாக உங்களுக்கு எதிராகவே வேலை செய்வார்கள். அவற்றில் நீங்கள் கவலைப்படக்கூடாது என்றாலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. முன்னியோசனையும் செயல்பட்டிலிருந்தால் இவ்வாறு பாதிப்பிலே சூரியன் பத்தில் இருப்பதனால் சந்திரன் வாரத்தை பொறுத்தவரை சாதகமாக பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கின்றதும் பிறகு ராசிக்கு இறுதியிலே வருவதும் சிறப்பானது. மனம் இந்த வாரத்தில் தெளிவாக இருக்கும். ஆனால் மற்றவரை நம்புவதை தவிர்க்க வேண்டும். அதாவது பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்கள் ஏழிலே சனி இருப்பதனால் கணவன் மனைவிலே கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டுமானால் இவ்வாரத்தில் சந்திரன் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றார். ஆகையால் அவர் உச்சம் பெறுவதும் ஆட்சி பெறுகின்ற வாரமாக இவ்வாரம் இருப்பதனால் கணவன் மணி ஊர்வலே சில பிரச்சனைகள் வந்தால் வெளிப்படையாக மனமிட்டு பேசி அவற்றை சரி செய்து கொள்வீர்கள். குழந்தைகளுடைய உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். கல்வியிலும் முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளுக்கு. அதனால் திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லை. அதே சமயத்தில் சுக்கரன் ஒன்பதில் என்பது சிறப்பானது. ஏழில் சனி இருப்பதால் சில தடைகள் வரும், தாமதங்கள் ஏற்படும். இருந்தாலும் இவ்வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் பெரிய தடைகள் இல்லை. பெற்றோர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். சாதகமான பதில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறை. கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கரன் மிக சாதகமாக இருப்பதால் ஏழிலே சனி இருந்தாலும் பாதிப்பு இல்லை. எனவே இந்த வாரம் கலைத்துறையிலே உற்சாகம், சுறுசுறுப்பு, எண்ணிய காரியங்களே பெரிய தடைகள் வந்தாலும் அவை பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காமல் அவற்றை எதிர்த்து உங்களால் செயல்படக்கூடிய தன்னம்பிக்கை போன்றவர்களுக்கும் இந்த வாரத்தில் பெரிய அளவில் பாதிப்பு கலைத்துறையை பொறுத்தவரை இல்லை. அடுத்ததாக அரசியல். அரசியலை பொறுத்தவரை சூரியன் பத்துக்கு பதினான்காம் தேதி தான் வர அதுவரை அவர் உற்சவம் பெறுகிறார். ஏழி சளி இருப்பால் மக்கள் ஆதரவு சற்று குழப்பமாக இருக்கும், உங்களுக்கு இருக்குமா இருக்காதா என்று. இருப்பினும் உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்றவுடன் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கின்றது. இறுதியாக மாணவ கண்மணிகள். புதன் உங்களுக்கு ஒன்பதுக்கு வந்தாலும் சுக்கரோடு சேர்க்கை பெறுவதனால் நன்மைதான். பத்தாம் இடத்துக்குரிய சுக்கரனும் பதினோராம் இடத்துக்குரிய புதனும் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானம் என்ற ஒன்பதாம் இடத்தில் அமர்வதனால் தேர்வு முடிவுகள் வந்துவிட்டதனால் அடுத்த கட்டத்தில் எந்தவித தடைகளும் இல்லை. பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். ஆசிரியர் வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள். இதுவே சிம்மராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. ஒரு முறை ஜாதகம் பார்த்து கொள்வது நல்லது. நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னிராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் ஏழாம் இடத்திலிருந்து எட்டுக்கு செல்வது மிக சிறப்பானது. பத்தாம் தேதி எட்டுக்கு வந்து விடுகிறார்.
மறைந்த புதன் நிறைந்த தனம் என்கின்ற அமைப்பு உங்களுக்கு ஏற்படுகின்றது. மேலும் சுக்கிரனும் எட்டில் இருப்பது யோகமானது. ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை ஆறிலே சனியும் ஒன்பதிலே குருவும் இருக்கின்ற யோகம் மிக மிக அற்புதமானது. ஏழிலே ராகு இருந்தாலும் ஆறிலே கிரகம் இருப்பதனால் பாதிப்பில்லை, கோச்சார வேதி அடிப்படையில். எனவே இந்த வாரம் மிக யோகமான வாரம். உங்களுடைய பெயர் சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் பெயர் புகழ் பெறும். மேலும் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட வாரம். யோகம் அதிகரிக்கும், வெற்றிகள் இருக்கின்றது, தனலாபம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் ராசியை பார்ப்பதும், மேலும் இரண்டாம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவற்றை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. அதே காரியம் சிதறும் என்போம். அதே சமயத்தில் வேகமாக இருக்கக்கூடிய இந்நிலை விவேகமாகவும் செயல்படுவீர்கள். ஆகையால் துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக சிறப்பான, தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். எண்ணிய காரியங்களிலே தடைகள் இருக்காது. ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். ஒன்பதிலே குரு இந்த ராசியை பார்ப்பதனால் தெளிவான சிந்தனை, மனதிலே குழப்பங்கள் இருக்காது. அதே சமயத்தில் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரி உங்கள் நட்பு பாராட்டுவார்கள். செயல்கள் சிறப்பாக இருக்கும். சக ஊழியர் மட்டும் சற்று ஒடுங்கி நிற்பார்கள். காரணம் ஏழிலே செவ்வாயும் ராகுவும் இருப்பது. இது பற்றி செவ்வாய் பகை கொண்டவர். எனவே சக ஊழியர்களை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவர்களிடம் மனம் விட்டு பேச வேண்டாம். எந்த ஒரு காரியமும் நீங்களே அவற்றை செய்து காட்டுவீர்கள். அவை உங்களுக்கு யோகத்தை தரும். மேலும் அதிகாரிகள் உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதனால் எந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அதாவது பெண்களுக்கான படை என்று பார்க்கின்ற போது முதலில் திருமணமான பெண்களுக்கு ஏழிலே செவ்வாயாக இருந்தாலும் பாதிப்பில்லை. இருப்பினும் குரு உங்கள் ராசியை பார்ப்பனால் கணவன் மணி ஊர்வலே அன்பு பாசம் காட்டுவீர்கள். குழந்தைகள் மீது அன்பு காட்டுவீர்கள். குடும்பத்தில் எந்த விதத்திலும் பெரிய அளவிலே சஞ்சலங்களோ குழப்பங்களோ இல்லை. மன தடுமாற்றங்கள் போன்றவை இல்லை. கணவன் மணி ஊரில் வெளிப்படைத்தன்மை இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் நன்றாக இருக்குது. ஒன்பதிலே குரு, எட்டிலேயே வந்து சுக்கரன் சிறப்பாக இருக்கிறார். திருமண முயற்சியில் இந்த வாரம் எந்த விதத்திலும் தடைகளில் நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பெற்றோர்கள் தாராளமாக அதற்குரிய முயற்சியில் ஈடுபடலாம். சந்தோஷம் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற ஒரு கலைத்துறை. கலைத்துறையை பொறுத்த மிகப்பெரிய யோகமான வாரம். கலைத்துறைக்கும் கன்னிராசிக்கும் தொடர்பு இருக்கிறது. சீரிய சிந்தனைகள் கொண்டவர்கள் நீங்கள். அவ்வாறு கற்பனை திறன் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் படைப்புகள் வெளியிடுவதிலே தடைகள் இருக்காது. வெற்றி இருக்கின்றது. பெயர் புகழ் பணம் போன்றவர்கள் அடையக்கூடிய ஒரு காரிய வெற்றி அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் எட்டில் இருக்கிறார், பிறகு ஒன்பதுக்கு செல்கிறார். அரசியலை பொறுத்தவரை அவர் ஒன்பதிலே குருவோடு சேர்க்கப்பெறுவது நன்மையை தரக்கூடியது, சிவராஜ யோகம். ஆக அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் ஆறிலே சனி இருப்பதால் எதிரிகள் ஒதுங்கியே இருப்பார்கள், அடங்கி விடுவார்கள். எதிரிகளுடைய தொல்லைகள் போன்றவை எவையும் இல்லை. இடர்பாடுகள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான அரசியலை பெறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும். மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். இறுதியாக மாணவ கண்மணிகள், புதன் எட்டில் அமர்வது சிறப்பானது. குரு ராசியை பார்ப்பது பலமானது. எனவே இந்த வாரம் தேர்வு முடிவெல்லாம் வந்துவிட்ட நிலை, அடுத்த கட்டத்தை யோசித்துக் கொண்டிருப்பது. அவற்றில் எந்த விதமான சஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லை, தெளிவாக இருக்கும். குடும்பத்தில் பெற்றோர்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். ஆசையில் வழிகாட்டுவதை பின்பற்றுவீர்கள். எந்த ஒரு செயலும் தெளிவாக முடிவுகளை எடுப்பீர்கள். எனவே இந்த வாரம் உங்களுக்கு நன்மையான வாரம். இதுவே கன்னிராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனாதகமே முழுமையானது. ஒரு முறை ஜாதகம் பார்த்து கொள்வது நல்லது. நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி என்பதிலே இவ்வாரத்தில் ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். பத்தாம் தேதி சந்திராஷ்டமம். அந்த நாள் கொஞ்சம் பொறுமை கவனம் வேண்டும். எட்டில் குரு இருக்கிறார் என்றாலும் ஏழாம் இடத்தில் கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பில்லை. ஏழாம் இடத்தில் புதன் சுக்கிரன் போன்றவர்கள் அமைகின்ற வாரமாக இருப்பதனால் பாதிப்பில்லை. சூரியன் ஏழில் இருக்கிறார், பிறகு எட்டுக்கு செல்கிறார். ஏழிலே இருக்கும்போதும் சூரியனோடு கிரகம் சேர்ந்தால் பாதிப்பில்லை. எட்டில் இருக்கின்ற போதும் சூரியனோடு கிரகம் சேர்ந்தால் பாதிப்பில்லை. அவ்வாறு பார்க்க சூரியனோடு இந்த வாரத்தில் கிரகங்கள் சேர்ந்தே இருப்பார்கள், எனவே பாதிப்பில்லை.
ஆறில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் ராகு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குரு பலம் இல்லை, ஆனால் குரு எட்டிலிருக்கும் பாதிப்பு இல்லை, ஏழில் கிரகங்கள் உட்பட ஐந்திலே சனி அற்புதமாக ஆட்சி பெற்றிருக்கிறார். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்கள் தனக்காரகம் தனஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 3-6 குரு எட்டில் அமர்வது விபரீத ராஜ யோகம். ஆகவே அந்த யோகத்தை நீங்கள் அடைவீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இவ்வாரத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் குழப்பங்களோ சஞ்சலங்களோ இல்லை. பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஊழியர்கள் ஒழித்துழைப்பு நன்றாக இருக்கும். பங்கு தொழில் செய்கிறார்கள் பங்குதாரர்கள் நட்பு பாராட்டுவார்கள். எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லை. எனவே பொருளாதார ரீதியாக தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடைவீர்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராசிரம நாட்டில் மட்டும் கவனம் வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்றபோது உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்தவரை ஏழிலே சூரியன் பிறகு 8 வருவதும் உயரதிகாரிகளோ நட்பு பாராட்டாமல் சற்று பகமை காட்டுவார்கள். சக ஊழியர்கள் உங்களுடன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள். ஆகையால் உங்களுடைய வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்ற ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். எச்சரிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தில் முன் யோசனையும் செயல்படுவது நல்லது. திட்டமிட்டு செயல்பட்டில் என்றால் இவ்வாரத்தில் குழப்பங்கள் இல்லை. அது அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்றோம். முதலில் திருமணமான பெண்களுக்கு என்றால் 7 சுக்கிரனும் 8 குருவும் அமர்ந்திருப்பதனால் குடும்பத்தில் கொஞ்சம் மனம் விட்டு பேசுவது விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருப்பது. கணவரிடம் கடிந்து கொள்ளக்கூடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். ராசியை செவ்வாய் பார்ப்பதால் கோபம் வரும். அந்த கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இந்த வாரம் கணவன் மனைவியை கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டிய வாரமாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற 7 சுக்கிரன் மற்றும் 8 குரு என்று களத்தில் காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவான் சிறப்பாக இல்லை என்பதால் இந்த வாரம் திருமண முயற்சியில் பெரிய சாதகமான பதில் இல்லை. அடுத்த வாரம் மாற்றங்கள் இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை பொறுத்தவரை கவனம் நிதானம் பொறுமை வேண்டும். இவ்வாரத்தை பொறுத்தவரை 6 செவ்வாய் ராகு இருப்பு ஓரளவுக்கு சாதகம். இருந்தாலும் சுக்கரன் 7 இருந்து ராசியை பார்க்க, ஆனால் 7 சுக்கரன் இருப்பது கோச்சார ரீதியாக யோகம் அல்ல. எனவே உறவுகளிடம் கொஞ்சம் மனம் விட்டு பேச வேண்டும். மற்றும் சக ஊழ் நட்பு பாராட்டக்கூடியவர்களே உங்களுக்கு கூட எதிராக கொஞ்சம் பகமை காட்டுவார்கள். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சிக்கல் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால் கவனம் தேவை. அதாவது அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு நிதானத்தை கொடுக்க வேண்டும், பொறுமை காட்ட வேண்டும். சூரியன் 7 பிறகு 8 இருக்கின்ற அமைப்பு சிறப்பல்ல. எனவே அரசியலை பொறுத்தவரை பொறுமை நிதானம், மக்களிடம் பழகின்ற பொழுது ஊடகங்களில் பேசுகின்ற பொழுது எச்சரிக்கையோடு பேசுவது, வார்த்தையில் நிதானம் வேண்டும் இவ்வாரத்தை பொறுத்தவரை. இறுதியாக மாணவ கண்மணிகள். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் 6 7 வந்திருக்கிறார். சுக்கரன் 7 இருப்பது சிறப்பல்ல. எனவே உங்கள் மனதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், முடிவுகள் வந்துவிட்டது. ஆகையால் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்பதே ஒரு குழப்பம் இருக்கும். பெற்றோர்கள் ஆலோசனையை அறிந்து கொண்டு அவற்றுக்குரிய மதிப்பு கொடுப்பது நல்லது. இந்த வாரம் மனதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் துறை தேர்ந்தெடுப்பதில். இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்திரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வர ஒரு முறை ஜாதகம் பார்த்துக் கொள்ளுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி என்பதில் ராசிக்கு 11 இடத்திற்கு ஏதுவும் 7 குருவும் சிறப்பாக இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் 4 இடத்தில் சனி அமர்ந்திருக்கின்ற அர்த்தாசிரம சனி உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும்.
ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் வந்து ராகுவுடைய சேர்க்கை பெறுவதனால் எந்த ஒரு புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது கவனம் தேவை. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் வருகின்றது, சந்திராஷ்டமம் வருகின்ற நாளிலும் எச்சரிக்கை தேவை. ஆறில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் 14 தேதி என்று 7 இடத்துக்கு வருகிறார். 7 சூரியன் அமர்வது சிறப்பில்லானால் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை, குரு சேர்க்கை பெறுவார்கள், சூரியனால் பாதிப்பில்லை. இருப்பினும் சூரியன் யோகாதிபதி, குருவும் உங்களுக்கு யோகாதிபதி. ராசிக்கு 10 சூரிய பகவான், 5 குரு பகவான், அவங்க இருவரும் சேர்க்கை பெற்றிருப்பதனால் உங்களுடைய முயற்சிக்கு ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும். கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். 6 புதன் 10 தேதி வருவது வெற்றியை கொடுக்கக்கூடிய, 8 புதன் 6 வருவது, 6 கோச்சார இதாக புதன் அமர்வது யோகம். எனவே திடீர் வெற்றிகள் உடைய அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் கவனம் வேண்டும், நிதானம் வேண்டும். ஆகையால் துறை ரீதியாக பார்க்கின்ற தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை குரு பலமாக இருக்கின்றால் லாபத்து கேது அமர்ந்து குரு பார்வை பெறுவதனால் தனயோகம் நன்றாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த கொடுக்கல் வாங்கல் போன்றவர்கள் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு பாதிப்புகள் எவையும் இல்லை. இருப்பினும் ராசியாதிபதி செவ்வாய் ராகுவோடு சேர்க்கை பெற்ற 5 இருப்பதனால் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது கவனம் வேண்டும். அதாவது உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 6 சூரியன் அமர்வதும் பிறகு குருவோடு சேர்க்கை பெறுவதால் உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் 7 குரு இருப்பினால் நட்பு பாராட்டுவார்கள், பாதிப்பு இல்லை. சஞ்சலங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள் போன்றவர்கள் இல்லை. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இந்த வாரத்தை பொறுத்து அவற்றை வெற்றிகரமாக முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அதாவது பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்றவர்கள் முதலில் திருமணமான பெண்களுக்கு 7 குரு அமர்ந்திருப்பது சிறப்பானது. கணவன் மணி உறவு அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். பொறுப்புகளை உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களை தட்டி கொடுத்து அவர் வேலை வாங்குவார், தட்டி கொடுத்து உங்களுக்கு அன்பு காட்டுவார். அதாவது உங்களுடைய வேலையிலே உற்சாகப்படுத்துவார், உத்வேகத்தை கொடுப்பார், இந்த செய்ய முடியும் என்கிற தன்னம்பிக்கை இருப்பார். ஆகையால் திருமணமான பெண்களுக்கு வாரம் கணவனுடைய அன்பு இருப்பதனால் தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலும் நீங்கள் சிறப்பாயிடுவீர்கள். அதாவது திருமணமாகாத பெண்கள் குருபலம் மிக சிறப்பாக இருக்கிறது. இவ்வாரத்தை பொறுத்தவரை திரும்ப முயற்சியில் தடைகள் சஞ்சலங்கள் இல்லை. சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் திரும்ப முயற்சி தவிர்க்க வேண்டும், மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எனவே இந்த வாரம் திருமண தடைகள் இல்லை, முயற்சிகள் பெற்றோர்கள். கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு குரு நன்றாகவும் கேது சிறப்பாகவும் இருக்கின்ற யோகம் இந்த வாரம் இருப்பதால் சுக்கிரன் 6 இருக்கிறார். 6 சுக்கிரன் இருப்பதனால் நண்பர்களிடம் பகைமை ஏற்படும், அவை கவனம் கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் பகைமை கொடுப்பார்கள் நண்பர்கள், ஆகையால் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். மற்றபடி உங்களுடைய வாய்ப்புகள் எந்த விதத்தையும் தட்டிப்பறைக்க முடியாது. இந்த வாரம் ஒரு மன மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும், நண்பர்களிடம் கவனம் தேவை. ஆனால் அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் உங்களுக்கு 10 7 இடத்துக்கு வந்து குருவோடு சேர்க்கப்படுவது சிறப்பானது. அரசியலை பொறுத்தவரை வெற்றி இருக்கிறது, எந்த ஒரு செயலிலும் முயற்சியிலும் மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். எனவே உங்களுடைய செயல்பாடுகள் ஒன்று சிறப்பாக இருப்பதனால் பெயர் புகழ் வெற்றி போன்றவையில் இந்த வாரம் இருக்கின்றது. இறுதியாக மாணவ கண்மணிகள், புதன் 6 இருப்பது யோகமானது, தேர்வு முடிவுகள் வந்துவிட்டது. எனவே அடுத்த கட்டத்தில் செல்லக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். இப்பொழுது எதை எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்பதில் குழப்பங்கள் இருக்காது. உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும், பெற்றோர்களுடைய ஆலோசனை சிறப்பாக பின்பற்றுவீர்கள், ஆசில் வழிகாட்டலும் நன்றாக இருக்கும். எனவே இந்த வாரம் ஆரோக்கியமான ஒரு யோகமான வாரம் கல்வியிலே. இதுவே விருச்சிக ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனனஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தியம் வாயிலாக உங்கள் உபயோகப்படம் தெரிய வரும். தகுந்த ஜோதி எடுத்து வைக்க முடியும். எண்ணெய் தொடர்பும் ஜாதக பலன் கேட்டதுனா கீழே அலைபேசி வாட்ஸ்அப்பின் தொடர்புகள்லாம். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை அட்டமாதிபதியான சந்திர பகவான் சிறப்பாக 6 இடம் மற்றும் 7 இடத்தில் இருக்கிறார். அதே சமயத்தின் வாரத்தின் இறுதி நாட்களிலே அவர் சந்திராஷ்டமமாக வருவார். எனவே சந்திராஷ்டம நாட்களிலே கவனம் பொறுமை வேண்டும். அதே சமயத்தில் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 6 இடத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. ஆனால் 6 இடத்தில் குரு அமர்கின்ற பொழுது குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை அடிப்படையில்
அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மே மாதம் 14ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு சூரியன் வருவார். சூரியன் குரு சேர்க்கை, எனவே குருவால் பாதிப்பில்லை, சூரியனால் யோகம் இருக்கின்றது. ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பலமாக இருக்கிறார், 5ஆம் இடத்தில் சுக்கிரன் யோகமாக இருக்கிறார். ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்றாலும் 3ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் செவ்வாய் ராகுவால் பாதிப்பில்லை, 3ல் சனி இருப்பதால் பாதிப்பில்லை. எனவே இவ்வாறும் துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 4ல் அமர்ந்திருந்தவர் 5க்கு வருகிறார் 10ஆம் தேதி அன்று. அவையும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் புதன் சூரியன் சேர்க்கை, சூரியன் புதன் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற யோகத்தை கொடுக்கும். சூரியன் 6ஆம் இடத்துக்கு சென்றாலும் சுக்கிரன் புதன் என்கின்ற கிரகங்கள் சேர்க்கை 5ல் அமர்வது மிக சிறப்பானது, லக்ஷ்மி யோகம். எனவே இவ்வாறும் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும், தனலாபம் நன்றாக இருக்கும், முயற்சியிலே தைரியம், அவை வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நம்பிக்கை, இவையெல்லாம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பொருளாதார முயற்சியிலே தடைகள் இருக்காது, சஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லை, மனதிலே அழுத்தம் இல்லை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சிக்கன நடவடிக்கை எடுப்பதன் மூலம் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் லாபங்களை நீங்கள் சேமிப்பாகவும் மாற்ற முடியும். எனவே நன்மையான வாரம். அதுக்கடுத்தால் உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 6ல் இருப்பதும் உருவோடு சேர்க்கை பெறுவதும் எதிரிகள் உங்களை கண்டு ஒதுங்கி விடுவார்கள், எந்த விதத்திலும் பிரச்சனைகள் அவையும் இல்லை, உயர் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும், சக ஊழியர்களும் நட்பு பாராட்டுவார்கள். எனவே இவ்வாரத்தில் உத்தியோகத்தில் உயர்வை எதிர்பார்க்கலாம், புதிய செயல் புதிய முயற்சியிலே வெற்றி இருக்கிறது. அதுக்கடுத்தால் பெண்களுக்கான பலன், முதலில் திருமணமான பெண்கள். அவ்வாறு பார்க்கின்ற போது 7ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 4ல் பிறகு 5ல் வந்து சுக்கரனுடையும் சேர்க்கை பெறுவதனால் கணவன் மணி உருவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், குடும்பத்தில் உபகாரங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு, எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லை, வெளியே உங்கள் மனம் விரும்பி இடங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு நன்மையான வாரமாகவும் இந்த வாரம் அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. திருமணமாகாத பெண்கள் குருபலம் இல்லை, ஆனால் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். திருமண முயற்சியில் ஜாதகம் சாதகமாக இருந்தால் பாதிப்பு இல்லை. இந்த வாரம் திருமண முயற்சியில் தடைகள் எவையும் இல்லை, பெற்றோர்கள் முயற்சிக்கலாம். அதாவது கலைத்துறை 5ல் சுக்கிரன் மிக அற்புதமாக அமர்ந்திருப்பதும் 3ல் சனி இருப்பதும் சிறப்பானது. எனவே கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்றத்தை எதிர்பார்ப்பீர்கள், அது நடக்கும். மேலும் படைப்புகள் புதிய படைப்புகள் படைக்க வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது இருக்குது. மேலும் படைப்புகளை வெளியிடுவதிலே உங்களுக்கு தடைகள் இருக்காது, மக்கள் ஆதரவும் பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய பாராட்டுகளையும் பெறுவீர்கள், பண வரவு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக அரசியல். சூரியன் 6க்கு வருவது சிறப்பானது. எனவே 6க்கு சூரியன் வருவது வந்த பிறகு சிவருமையும் குருவும் சேர்க்கை பெறுவதனால் குருவாலும் பாதிப்பில்லை. எனவே அரசியலே ஆரோக்கியம் இருக்கும், மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும், தடைகள் எவையும் இல்லை, குழப்பங்கள் சஞ்சலங்கள் இல்லை, மக்கள் ஆதரவு மற்றும் உயர்ந்த அதிக தலைவர்களுடைய ஆதரவும் நன்றாக இருக்கும். எனவே இவ்வாறும் அரசியலில் ஆரோக்கியம். இறுதியாக மாணவ கண்மணிகள். புதன் உங்களுக்கு 5க்கு வந்தாலும் சுக்கரோடு சேர்க்கை பெறுகின்ற அமைப்பு. சுக்கரன் புதன் சேர்க்கை தனித்திருக்கும், சூரியன் 14ஆம் தேதி அன்று 6க்கு சென்றுள்ள தனித்திருப்பார்கள். ஆகவே அது நல்ல ஒரு விஷயம். எனவே தேர்வு முடிவுகள்லாம் வந்துவிட்டது, அடுத்த துறை என்ன செய்யலாம் என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நன்மையான வாரம், பெற்றோர்கள் ஆதரவு ஆசிரியர் வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்கும். இதுவே தனுசு ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சி ஆரப்பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜாதகமுமே முதன்மையானது, அவற்றை ஒருமை பார்த்து கொள்ளுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி என்பதில் ராசிக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்தில் பாதசனியாக இருக்கிறார் என்றாலும் 3ல் செவ்வாய் ராகு, 5ல் குரு என்று மற்ற ஆண்டுகோள்கள் மிக அற்புதமாக இருக்கின்றார்கள். இவற்றிலே புதன் உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்றவர் 10ஆம் தேதி அன்று 4க்கு செல்கிறார் சுக்கரனுடையும் சேர்க்கை பெறாலும் மிக அற்புதமான அமைப்பு. பொதுவாக 4ல் புதன் அமர்வதும் சுக்கரன் அமர்வதும் யோகத்தை தரக்கூடியது. சூரியன் 4ல் இருந்தாலும் 3ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் 14ஆம் தேதி சூரியன் 5க்கு சென்று குருவோடு சேர்க்கை பெறு, அதுவும் நன்மையை தரக்கூடிய சிவராஜ யோகம்.
இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு மிக சிறப்பாக ஆறாம் இடம் ஏழாம் இடம் போன்ற இடங்களில் இருப்பார். வாரத்தின் இறுதி நாளாகப்பட்ட மே மாதம் 16ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கும். மகம் மற்றும் பூரம் இருக்கின்ற நாள் அது. ஆக அந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனம் வேண்டும். மற்றபடி துறை ரீதியாக தொழில் வியாபாரம் இவ்வாறும் மிக அற்புதமான நன்மைகள், தனலாபம், பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். மனம் தெளிவாக இருக்கும். முயற்சியிலே தடைகள் இருக்காது. செயல்கள் வேகமாகவும் விவேகமாக இருக்கும். உங்கள் ஆற்றல் திறனை முடிந்தவரை வெளிப்படுத்தி அவற்றிலே மிகப்பெரிய நன்மைகளையும் வெற்றிகளையும் அடைவீர்கள். இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள், அவற்றில் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, சுக்கரன் புதன் சேர்க்கை என்கின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகின்றது. ராசிக்கு 9க்குரியவர் புதன் பகவான், 10க்குரிய சுக்கர பகவான், இருவரும் சேர்க்கப் பெறுகின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் வாரத்து 10ஆம் தேதி ஏற்படுகின்றது. எனவே உத்தியோகத்திலும் உயர்வு இருக்கின்றது. இந்த வாரம் உற்சாகம், சுறுசுறுப்பு, உயர் அதிகாரிகள் ஆதரவு, புதிய வேலை அவை எதிர்பார்த்து கொண்டிருக்க நன்மையான ஒரு வாரம். எனவே புதிய முயற்சிகள் தாராளமாக எடுங்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் கவனம் தேவை. அதாவது பெண்களுக்கான பல நிர்பாரங்கள். திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். ராசியை குரு பார்க்கிறார். எனவே மனம் தெளிவாக இருக்கும். கணவன் மனைவி உறவிலே புரிந்துணர்வு நன்றாக இருக்கும். விட்டு கொடுத்து பேசுவீர்கள். ஏழை நடந்து கொண்டு போயிருக்கிறது புரிந்தவர்கள் நீங்கள். எனவே இந்த வாரம் பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இவையெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்து சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு அனுகூலமான வாரம். அடுத்ததாக திருமணம் ஆகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் நன்றாக இருக்கின்றது. குருபலம் சிறப்பாக இருப்பதனால் இந்த வாரம் திருமண முயற்சியில் தடைகள் இல்லை. எந்த ஒரு காரியமும் பெற்றோர்கள் முயற்சித்தீர்கள் என்றால் திருமண முயற்சி நல்ல வரன் அமையும். நல்ல வரன் மட்டுமல்ல, எதிர்பார்க்கின்ற இன்பத்துக்குரிய அவருடைய வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்கின்றது. அனுமன் வழிபாடு திருமண முயற்சியில் தடைகளை அகற்றும். அடுத்ததாக கலைத்துறை. கலைத்துறையை பொறுத்தவரை மிக அற்புதமான வாரம். இந்த வாரம் உங்கள் படைப்புகளை வெளியிட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவீர்கள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் படைக்கின்ற படைப்புக்கு வெற்றி மட்டுமல்ல, பெயர், புகழ் மற்றும் சந்தோஷம் போன்றவைகள் கிடைக்கும். இந்த வாரம் கலைத்துறை மிகப்பெரிய அளவில் நன்மைகள் இருக்கிறது. கலைகட்டும். அதாவது அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் குருவோடு சேர்க்கப் பெறுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. எனவே அரசியலை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பாதகம் இல்லை. மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். சாதகமான ஒரு வாரம். எந்த ஒரு செயலும் சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களும் பாராட்டுகளை பெறுவீர்கள். உயர்ந்த தலைவர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். அடுத்ததாக மாணவ கண்மணி. மாணவ கண்மணியை பொறுத்தவரை போது 4க்கு வருவது கல்வியிலே மிக அற்புதம். தர்ம கர்மாதிபதியாக இருப்பதால் தேர்வு முடிவுகள் வந்துவிட்டது. அடுத்ததாக என்ன செய்யலாம் என்ற சிந்தனை உங்களிடம் இருக்கும். எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் என்று அவற்றெல்லாம் குழப்பமே இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை மனம் தெளிவாக இருக்கும். பெற்றோர் ஆதரவும் ஆசையில் வழிகாட்டலையும் பின்பற்றுவீர்கள். எனவே இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியும் கல்வியிலே மேன்மையும் இருக்கின்றது. இதுவே மகராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சாரப்படல். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. இல்லை ஒரு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கொள்வது நல்லது. நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, ராசியிலே சனி, இரண்டிலே செவ்வாய், ராகு என்று ஆண்டுக்கோள்கள் சாதகமற்ற நிலை இருக்கின்றார்கள். 4 வேறு குரு, 8 கேது என்று உங்களை பொறுத்தவரை இப்பொழுது நிதானம் வேண்டும். ஆனால் இவ்வாரத்தை பொறுத்தவரை திங்கள் முதல் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற அமைப்பும் 14ஆம் தேதி வரை சூரியன் 3 இருக்கிறார். அதன் பிறகு அவரும் 4 செல்கிறார். உடனத்தில் அக்கறை காட்ட வேண்டும். கடின உழைப்பை கொடுப்பீர்கள். ஆனால் அதுக்குரிய அங்கீகாரம் இல்லாத வாரமாகவும் இந்த வாரமும் இருக்கிறார். திங்கள் முதல் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக அமையும். வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் கவனம் வேண்டும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது 3ஆம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருப்பது உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரிய சுக்கரன் தன் வீட்டை பார்க்கிறார். அது ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியது. 3 புதன் அமர்ந்திருப்பார் 10ஆம் தேதி அன்று. சுக்கரன் புதன் சேர்க்கை என்கின்ற அமைப்பு உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் சுக்கரன் புதன், 5க்குரியவர் புதன் பகவான், 9க்குரிய சுக்கரன், அவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுவது மிக நன்மையை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. அவ்வாறு பார்க்க சூரியனும் இருக்கார். ஆனால் 14ஆம் தேதி சூரியன் 4 சென்ற பிறகு சுக்கரன் புதன் இருவர் மட்டுமே
மூன்றாம் இடம் என்கின்ற மேஷராசியில் இருப்பார்கள். அப்பொழுது சனியுடைய பார்வையும் சுக்கரன் புதன் மீது இருக்கும். ஆகையால் 14ஆம் தேதி வரை கவனம் வேண்டும். அதன் பிறகு நன்மையும் இருக்கின்றது. ஆகையால் தான் கூறுகிறேன், திங்கள் செவ்வாய் முதல் உங்களுக்கு நன்மையான வாரமாக இந்த வாரம் அமையும். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் வருகிற முதல் 3 நாட்கள் கவனம், பொறுமை, பெரிய முதலீடு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டம் போன்றவை எவையும் இல்லை. ஆகையால் ஒரு 3 நாட்களுக்கு பிறகு எந்த ஒரு பெரிய முதலீடு செய்தாலும் அவற்றில் நன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. மற்றபடி பணப்புழக்கம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் ராசியிலே சனி இருக்கிறார், உழைப்பு அதிகமாக கொடுப்பீர்கள். அதுவற்றினால் சோர்வு இருக்கும், மனதிலே ஒரு அழுத்தம் இருக்கும். குடும்பத்தினரோடு ஒரு ஒற்றுமை மற்றும் அன்போடு பேசி பழகக்கூடிய நேரங்கள் இல்லாதவாறு இருக்கும். ஒரு தனிமையை கொடுத்திருப்பார் சனீஸ்வர பகவான். கணவன் மனைவி ஒருவரை பிரிவை கொடுத்திருக்கலாம். நீங்கள் உங்களோடு வேறு விதமாக வேறு இடத்தில் இருப்பீர்கள், உங்கள் மனைவி வேறு இடத்தில் இருப்பார். அவ்வாறு ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் கும்பராசியை பொறுத்தவரை. அதுதான் ஜென்மசனி. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த பிற்பகுதி சிறப்பாக இருக்கிறது. எனவே தொழில் வியாபாரம், தனலாபம், தனயோகம் எல்லாம் திங்கள் முதல் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை வார்த்தையில் மிக நிதானம் வேண்டும். 2ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்கு. ஆனால் 2ல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது செவ்வாயோடு கிரகம் சேர்க்கப்பட்டால் பாதிப்பு இல்லை. ராகுவும் அவ்வாறு. எனவே ராகுவோடு செவ்வாயும் செவ்வாயோடு ராகும் சேர்க்கும்போது பாதிப்பு இல்லை என்றால் வார்த்தை கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திலும் கோபத்தை காட்டுவீர்கள். அலுவலகத்திலோ தொழில் வியாபாரத்தில் ஏற்படுகிற நிகழ்வுக்கு அதோடைய எதிர்பார்ப்பு எதிர்பலன் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை கோபம் காட்டுவீர்கள், எரிச்சல் கொண்டும் காட்டுவீர்கள். அவை தவிர்க்க வேண்டும். இருப்பினும் அனுமனை வழிபாட்டு வாரங்கள் மற்றும் காகபூஜனை வணங்கி வாரங்கள் மாற்றங்கள் இருக்கும். எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை பொறுமை வார்த்தையிலே. அதாக திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் ராகு, ராசியிலே சனி, மனதில் ஒரு அழுத்தம், சோர்வு, உடலத்தில் பாதிப்பு போன்றவை இருப்பதனால் வேலை வீட்டு வேலையும் செய்துவிட்டு அப்படிங்க அலுவலகம் தொழில் போன்றவற்றில் வேலையும் செய்கின்ற நிலை இருப்பதனால் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். இருப்பினும் சோர்வாகட்ட சில நேரமாவது தினந்தோறும் தியானம் செய்யுங்கள். கணவன் மணி உள்ள இந்த வாரம் நன்மை இருக்கு, மகிழ்ச்சி, சந்தோஷம். காரணம் சந்திரன் சாதகமாக இருப்பதனால். அதாவது திருமணமாகாத பெண்கள் குருபலம் இல்லை, சுக்கரன் ஓரளவுக்கு சாதகம். இருந்தால் சுக்கரன் போது சேர்க்கை என்பது உங்களுக்கு நன்மை தரக்கூடியது. ஏழை நடந்து கொண்டிருப்பது என்பதால் திருமண முயற்சி பெற்றோர் ஈடுபடுகின்ற பொழுது வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்கக்கூடாது. உங்கள் ஜாதகம் மற்றும் மணமகன் ஜாதகம் இரு தாரமும் ஒப்பிட்டு பார்த்து திருமண முடிவுக்கு வருவது நல்லது. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற போது இந்த வாரம் கலைத்துறையில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் இருக்கின்றது. சில தடைகள், படைப்புகள் வெளியீடுகளில் தடைகள், தாமதங்கள், பணப்பிரச்சனை போன்றவையில் இருந்து வந்த உங்களுக்கு இந்த வாரம் சுக்கரன் புதன் சேர்க்கை பெறுவதனால் மாற்றம் இருக்கும். ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்னம்பிக்கை இருக்கும். பிரச்சனைகளும் ஓரளவுக்கு தீரும். பணப்பிரச்சனை தீரக்கூடிய வாரம் இந்த வாரம். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற போது சூரியன் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார். மேலும் 3ல் இருக்கிறோம். 14ஆம் தேதி உங்களுக்கு உச்சம் பெறுகிறார் 3ல். அதன் பிறகு அவர் 14ஆம் இடத்துக்கு செல்கிறார். எனவே கொஞ்சம் கோடை காலம் என்பதனால், இப்போ தேர்தல் காலம் என்பதனால் நீங்கள் அதிக உழைப்பையும் அலைச்சலையும் அப்படினால் உடல்நலத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். சோர்வு மற்றும் மன அழுத்தம், ரத்த கொதிப்பு போன்ற பிரச்சனைகள் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்து உடல்நலத்தில் கவனம் வேண்டும். இறுதியாக மாணவ கண்மலைகள். மாணவ கண்மலை சுக்கரம் போது சேர்க்க ஓரளவுக்கு சாதகம். தேர்வு முடிவுகள் வந்திருக்கும். அவற்றில் ஏழறியால் எத்தகைய பாதிப்புகள் இருந்து எதிர்கொண்டீர்களோ என்பது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் முடிவுகள் சாதகமாக இருந்தால் மகிழ்ச்சி எனக்கு. அவ்வாறு பார்க்கின்ற அடுத்த கட்டத்தை யோசிக்கும் பொழுதும் பெற்றோர்கள் ஆலோசனையை கிண்டுவற்றுங்கள். ஆசிரியர் வழிகாட்டலில் தொடருங்கள். இந்த வாரம் கொஞ்சம் நிதானம் தேவை வார்த்தையிலும் எண்ணத்திலும். இதுவே கும்பராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையான லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரம் வாயிலாகவே உங்களோட யோக பலன் அறிய வரும். ஒரு தகுந்த ஜோதிடங்களை எடுத்து வைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன் கேட்டது கொள்ளுங்களால் கீழே இருக்கிற அலைபேசியில் இருக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, ராசியிலே செவ்வாய் ராகு, 12ல் 7.5 சனியாக விரய சனியாக சனி பகவான், ராசிக்கு அதிபதியான குரு பகவான், 3ஆம் இடம் என்கின்ற ஆண்டுக்கோள்கள் சாதகமற்ற நிலை. 7ஆம் இடத்தில் கேது அமர்ந்து குரு பார்வை பெறுவதால் கேதுவால் பெரிய பாதிப்புகள் இல்லை.
இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை 14ஆம் தேதி அன்று சூரியன் உங்களுக்கு 3க்கு போகிறார். அது நன்மையை தரக்கூடியது. பொதுவாக 3 செவ்வாய் குரு அமர்ந்திருக்கின்ற ஒரு யோகம் இல்லை என்றாலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை. இப்பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன், சுக்கிரன், சூரியன் போன்றவர்கள் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் குருவால் பாதிப்பு இல்லை, ஆனால் யோகம் இல்லை. அதே சமயத்தில் ராசியிலே செவ்வாய் ராகு கோபம் வரும், எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படுவீர்கள். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. 5க்குரிய சந்திரன் 3 உச்சம் பெறுவதும், அதன் பிறகு 5க்கு சென்று ஆட்சி பெறுவதும், அதன் பிறகு 6க்கு செல்வதும் இந்த வாரத்தை பொறுத்தவரை பூர்வ புண்ணியாதிபதியான சந்திர பகவான் பலமாக இருக்கிறார். எனவே கொஞ்சம் கோபம் வந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் மாற்றங்கள் இவையெல்லாம் எதிர்நோக்குங்கள் தெளிவாக இருக்கும். 7 நடந்து கொண்டிருப்பான் அனுமனை வழிபட்டு வாருங்கள், சிவாலயம் செல்லுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக ஒரு எந்த ஒரு முயற்சியிலும் பொறுமை வேண்டும், அவசரம் வேண்டாம். பதறிய காரியம் சிதறம் என்பும் அவை நாம் அறிந்ததே. எனவே பதற்றம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். செவ்வாயாகவும் சேர்க்கை பெறுவதனால் பதற்றத்தை கொடுப்பார், அவசரத்தை கொடுப்பார். செவ்வாய் அவசரப்படக்கூடியவர், அவற்றில் கோபத்தையும் காட்டுவது தொழில் வியாபாரத்தில். அவை இல்லாமல் பார்த்துக்கொள்வது கடினம்தான். இருந்தாலும் சிறிது நேரம் தினந்தோறும் தியானம் செய்வது நல்லது. மற்றபடி பண வரவு என்று பார்க்கின்ற பொழுது கொடுக்கல் வாங்கல் போன்றவைகள் இந்த வாரத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை, திருப்திகரமாகவும் இருக்கும். அதே சமயம் சிக்கன நடவடிக்கை நல்லது, ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். வீண் செலவுகள் ஏற்படும், 12 சனி இருப்பதனால் இந்த வாரம் என்று பார்க்கின்ற பொழுது சந்திரன் ஓரளவுக்கு சாதகமாக நன்றாகவே இருக்கிற சந்திரன் 3 உச்சம் பெறுவதால் எந்த விதத்திலும் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வீர்கள், கொஞ்சம் சிக்கன நடவடிக்கை எடுப்பீர்கள், கவன சிதறல் இல்லாமல் பார்த்துக்கொண்டால் நல்லது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் ராகு ராசியிலே இருப்பதனால் சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தை காட்டுவீர்கள். தட்டென்று உங்களுடைய வார்த்தைகள் கடினமாக இருக்கும், அவை இல்லாமல் பார்த்துக்கொண்டு என்றால் உயர் அதிகாரிகள் ஆதரவு இருக்கும். ஏனென்றால் 3க்கு வருகிறார் சூரிய பகவான், அவங்க குருவோடையும் சேர்க்கை பெறுவது சிறப்பானது. எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் சற்று பொறுமையும் நிதானமும், உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கான பலம் திருமணமான பெண்கள் என்று பார்க்கின்றவர்கள் குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் புதன் இருக்கின்ற வாரமாக இவ்வாரம் வருகின்றது. எனவே 7 நடந்து கொண்டாலும் ராசியில் செவ்வாயாக இருந்தாலும் கணவர் உங்களுக்கு தான் அன்பு காட்டுவார், விட்டு கொடுத்து செல்வார், உங்களுக்கு அவர் விட்டு கொடுத்து செல்வார். எனவே இந்த வாரம் குடும்பத்தில் பெரிய அளவிலே பிரச்சனைகள் இல்லை, ஆனாலும் கோபம் இல்லாமல் இருந்தால் நல்லது. செவ்வாயால் அந்த கோபம் வரும். மற்றபடி திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லை, அதே சமயத்தில் சுக்கரன் சாதகமாக இருக்கிறார் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஜாதகம் சாதகமாக இருந்தால் தசாபுத்தி அதுக்குரிய அமைப்பில் இருந்தால் நிச்சயம் பெற்றோர்கள் அந்த முயற்சியில் எடுக்கலாம். சில தடைகள் வந்தாலும் நல்ல வரன் அமையக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. ஆனால் கலைத்துறை என்று பார்க்கின்ற நிதானம் பொறுமை வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமாக ஒரு முடிவுகளை எடுக்காதீர்கள். பெரிய குழுக்கள் வாங்கல் விஷயத்தில் ஈடுபடுகின்ற பொழுது, ஏன்னா பணம் விஷயத்தில் பெரிய முதலீடுகள் செய்யக்கூடிய துறை கலைத்துறை, அவற்றில் ஈடுபடுகின்ற பொழுது பொறுமையும் நிதானமும் ஒரு முறை ஜாதகமும் பார்த்துக்கொள்வது நல்லது. இந்த வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை கவனம் தேவை. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற இந்த வாரம் சிறப்பான வாரமாகவும் இருக்கும். 7 நடந்து கொண்டிருந்தாலும் ராசியிலே செவ்வாறாக இருந்தாலும் 3 சூரியன் சிறப்பாக குருவோடு சேர்க்கப் பெறுகின்ற சிவராஜ யோகம் உங்கள் அரசியலை பொறுத்தவரை பிரச்சனைகள் இல்லை, மனம் தெளிவாக இருக்கும். சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதுக்குரிய நிலைமைகளை உங்கள் நடப்பீர்கள். ஏனென்றால் நிச்சயமாக நீங்கள் 7 சனி நடப்பது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ராகுக்கு எதுவும் ஒன்று எப்படி இருக்கிறார்கள் என்பது புரிந்திருக்கும். எனவே அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் அமைதி இருக்கின்றது. இறுதியாக மாணவ கண்மணிகள், மாணவ கண்மணியை பெற்றோர் பெற்றோர்கள் வழிகாட்டுவதை பின்பற்ற வேண்டும். நீங்களே முடிவுகள் எடுக்காது, அவ்வாறு எடுத்தாலும் அது தவறாகவே இருக்கும். எனவே தேர்வு முடிவில் வந்துவிட்ட நிலையில் பெற்றோர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள், நல்ல விஷயமே நடக்கும். இறை வழிபாடு நல்லது, அருகில் இருக்கின்ற சிவாலயம் செல்வது சிறப்பை தரும். இதுவே மீனராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சாரப்பறம். இது ஒரு பொது பலன், உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. அவற்றின் மூலமாக உங்கள் யோக பலன்கள் அறிய வரும். ஒரு தகுந்த ஜோதிகளை எடுத்து வைக்க முடியும். நீங்கள் என்ன தொடர்பான ஜாதகப்பறை கேட்டு தந்து கொள்ள முடியல. கீழே இருக்கிற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெருக வளம் பெருக.
இதுவரை நாம் பார்த்தது மே மாதம் 10ஆம் தேதி முதல் மே மாதம் 16ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வியாழன் வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறியும். இவை உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகம். அவை உங்களுடைய பலன்களை தெரிவிக்கும். இவை தகுந்த ஜோடிகள் எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன் கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.